ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா சாதம் தான். நான் இந்த சமையல் குறிப்பு எல்லாமே வந்து சமைக்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறது தான். இப்போ இந்த குஸ்கா சாதத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, குஸ்கா சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு தேவை மாதிரி நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி. இது வந்து 2 தக்காளி, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி, நெய் 1 குழிக்கரைஞ்சி அளவு, 1 ஸ்டார் பூ, 2 லவங்கப்பூ, கொஞ்சமாக பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அரிசியை வந்து நான் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம எந்த சாதம் செஞ்சாலும் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு செய்யும்போது தான் வந்து நமக்கு சாப்பாடு வந்து நல்லா வெந்து பளபளன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன், ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணாம்னா நம்ம அதை சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து நான் வந்து 1/5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த குஸ்கா. வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை லவங்கத்தெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு, நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக இப்போ வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளியெலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பொரிச்சு சேர்த்துக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் போடுவோம். இப்போ இது வதக்கினா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும், அதனால் இது கூடவே கொஞ்சமாக வதக்குறோம். இப்போது எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தாலும் அதை வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தான் அளந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்த பாத்திரத்தில் அளந்து எடுத்துருக்கேன். இதால் வந்து 1.5 கப் போட்டிருக்கேன். இப்போ நான் 3 கப் தண்ணி வைக்க போகிறேன். நான் வந்து சமையல் அரிசி புழுங்கல் அரிசியை தான் எடுத்துருக்கேன், அதனால் நமக்கு வந்து ஈக்குவலாக தண்ணி வச்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தண்ணி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான உப்பு வந்து இதிலே சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் இப்போவே டேஸ்ட் பார்த்துருங்க. அரிசி போட்டுட்டு ஒரு முறை பார்க்கணும். நம்ம வந்து பாஸ்மதி பச்சை அரிசியில் செஞ்சால் மட்டும்தான் வந்து தண்ணி வந்து 1/2 கப் கம்மியாக வைக்கணும். நம்ம மற்றபடி புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும், பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும், இல்லை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசியாக இருந்தாலும் 1-2 கப் தண்ணி வச்சால் தான் வந்து அரிசி வந்து நல்லா வேகும். பச்சை அரிசினா மட்டும்தான் நம்ம வந்து 1 கப் அரிசி போட்டால் 3/4 கப் தண்ணி வைக்கணும். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வச்சால் தான் வந்து நல்லா பளபளன்னு அரிசி வந்து வெந்து இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லாவே வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வச்சுருக்கோம், அதனால் தண்ணியை வந்து இது வடிகட்டிட்டு சேர்த்தா தான் வந்து இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும் சாதம். அதனால் தண்ணி வந்து கரெக்டாக சேர்க்கணும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சாப்பாடு வந்து அப்புறம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவில் வைக்கணும். அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இதை நம்ம அரிசியை போட்டு மூடி வைக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ அரிசி போட்டுட்டு நீங்கள் ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 1 கல் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சாப்பாடு வந்து வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நமக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடி வைங்க. மூடி வச்சு 1 விசில் விட்டால் போதும், நம்ம அதிகமாக விட தேவையில்லை, 1 விசில் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லாவே பளபளன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் வந்து கடைசியாக சேர்க்கும்போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். இதை சேர்த்து நம்ம இது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இது நம்ம கலந்துக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்பவே நல்லா பளபளன்னு வந்திருக்குது. இப்போ இது நம்ம கலரியாச்சு. இப்போ இது நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இவ்வளோதாங்க நம்ம குஸ்கா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.